தலைப்புச் செய்திகள். இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக பிரத்யேக மேற்கு சரக்கு ரயில் பாதை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் இலங்கை தலைவர்களிடம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். இந்தியாவில் மனிதர்கள் யாருக்கும் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என மத்திய அமைச்சர் சஞ்சீவ் பால்யான் தகவல். தமிழகத்தில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேட்டி. மின்னணு இயந்திர வாக்குப்பதிவுக்கு தடை விதிக்க முடியாது உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். சிட்னியில் நாளை தொடங்கும் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தமிழக வீரர் நடராஜன் அணியில் இடம்பெறவில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.